வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வயிற்று யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மாசி மகம் பிப்ரவரி 24 தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் பசுமாட்டிற்கு தானமாக வழங்கினோனா சுக்கர திசை நம் வாழ்வில் ஏற்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பௌர்ணமி தினம் அப்படின்னே பார்த்தோன்னா சந்திர வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படிங்கிறது உண்மை. அந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் மக நட்சத்திரம் மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிவபெருமானோடு சந்திர பகவானையும் வழிபட்டோன்னா அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது 100% உண்மை. தமிழ் மாதத்தில் பார்த்தோன்னா 11 மாதமாக விளங்குவது தான் இந்த மாசி மாதம். சூரிய பகவான் கும்ப ராசியில் தனது பயணத்தை துவங்கும் காலம்தான் இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதம் இறை வழிபாட்டுக்கான மாதமாகவும் பல பல சிறப்புகள் கொண்ட மாசி மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தோன்னா மாசி மகம் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திரம் வரும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு பொருளை பசு மாட்டிற்கு தானமாக கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் சகல சௌபாக்கியமையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே பார்த்தோன்னா கோ மாதா அப்படின்னு சொல்லப்படும் அந்த பசு மாதாவுக்கு தெய்வ அம்சமாகவே பார்க்கப்படும் அந்த கோமாதாவிற்கு இந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கணும். பசு மாட்டில் மும்மூர்த்திகளும் தேவர்களும் நவ கிரகங்களும் அடங்கியுள்ளதாக சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பசுவில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு தெய்வ அம்சம் நிரம்பி இருக்கு அப்படிங்கிறது உண்மை. பசுவை வணங்குபவர்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அத்தனை மகிமை வாய்ந்த அந்த கோ மாதாவிற்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அந்த மாசி மகத்தன்று அகத்திக்கீரையை கொடுப்பதன் மூலம் நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு நம் துன்பத்திற்கெல்லாம் ஒரு முடிவு பிறப்பதற்கான ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. சனிக்கிழமையோடு பிப்ரவரி 24 தேதி வரும் இந்த மாசி மகத்தன்று அகத்திக்கீரையை வாங்கி பசுவிற்கு தானம் கொடுத்து நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெற்று வளமாக வாழலாம். மாசி மாதம் பௌர்ணமி திதியோடு வரும் மக நட்சத்திர தினத்தை தான் மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் கடல் ஆறு குளம் இந்த மாதிரி புண்ணிய நதி எல்லாம் கலக்கிறதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இதனால தான் மாசி மகத்தன்று புனித நீராடுவது அப்படிங்கிறது 7 பாவங்களையும் போக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதன் காரணமாக தான் 12 ஒரு முறை கும்பகோணத்தில் வரும் மாசி மகம் நடத்தப்படுது அப்படிங்கிறது உண்மை. இந்த மாசி மகம் வந்து இறைவனை வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பித்ரு வழிபாட்டிற்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் மிக மிக உகந்த நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை நாளில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாளாக பார்க்கப்படுது. அன்னைக்கு தான் அம்மாவாசை, அன்னைக்கு தான் இறந்து போன நம்மோடு இருந்து வாழ்ந்த அதுக்கப்புறம் பிரிந்த முன்னோர்களுக்காக நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். ஆனால் புண்ணியம் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது முன்னோர்களின் ஆசியை நமக்கு 100 பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. மாசி மகத்தன்று புனித நீராடுதல் அப்படிங்கிறது பல கோடி புண்ணியங்களை நமக்கு பெற்றுத்தரும். இந்த மாசி மகத்தன்று யாரை வழிபடணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. மாசி மகத்தன்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது ரொம்பவே சிறந்தது. சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 இணைந்த ரூபமாக கருதப்படும் முருகப்பெருமானையும் மாசி மகத்தன்று வழிபடுவது பலவிதமான தோஷங்களை நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் நம் வாழ்வில் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது 100% உண்மை. மாசி மகத்தன்று புனித நீராடி விரதமிருந்து இறைவனை வழிபட்டோன்னா
ஆரோக்கியமான வாழ்வுடன் உலகையே ஆளும் பேற்றினை அந்த இறைவன் அருள்வான் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்ம வாழ்வில் இருக்கும் சகல துன்பங்களும் நீங்க பெற்று வளமான வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறத நம் நினைவில் வைத்து கொண்டு மாசி மகத்தன்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து வேண்டி பிரார்த்தனை பண்ணி அகத்தி கீரையை முடிந்தளவு பசு மாட்டிற்கு தானமாகி வாங்கி கொடுத்து நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்க பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.